ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். நான் இதை 2024 எல்லாருக்கும் எப்படி இருக்குது, எல்லாம் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி போகி செலிப்ரேட் பண்ணோம் பாருங்கள். எங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டோம். நீங்களும் உங்களோட போகி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வெளியில் போட்டுருங்க. இனி எல்லாருக்கும், எங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பாசிட்டிவ் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே வரணுங்க. நெகட்டிவ்க்கு இடமே கிடையாது, ஓகேங்களா? பாருங்க, நாங்கள் இன்னைக்கு காலையில் நாங்கள் போகி செலிப்ரேட் பண்ணோம். ராக்ஸியும் பாஸ்கரும் விடலாம். அவங்க வெளியில் வேற டாக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுது ராக்ஸி. அதனால சோஃபியே அப்படி தான் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் சோஃபியை நான் ரோப்பில் கட்டிட்டு உட்கார வச்சுருக்கேன். டியூக்கையும் பாருங்கள், டியூக் பாருங்கள், பார்த்து கத்தின்னு இருக்குது. நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரோட்டில் கூட. ப்ரௌன் கலர் ஒன்று ரெண்டு இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று இருக்குது. அதை பார்த்து தான் இது டியூக்கு கத்திட்டுருக்குது. இப்போ கழட்டி விட்டனா ஓடி வந்துடுங்க, அதுக்கு தெரியாது இன்னும் டியூக்குக்கு. அதுக்காக தான் டியூக்கு அங்கே கட்டி போட்டிருந்தேன். சோஃபி ரொம்ப வாளுங்க, சோஃபி கூட டியூக் மாதிரி தான். விட்டால் சைலண்ட்டாக உட்காராது. அங்கே அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க ரோட்டில் இருக்கிற டாக்ஸுங்க. அவங்கள போயிட்டு கடிக்கிறதுக்கு ஓடுது அட்டாக் பண்ணுறதுக்கு. பாருங்கள், பார்த்துட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. ஒரு 3 வருஷமாக எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கும், அது சுற்றிட்டுருக்கோம். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வரும், எதுவுமே பண்ணாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஃபஸ்ட்டு சோஃபி மட்டும் இருக்கும்போது இதுதான் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு டெய்லி வரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் காணோம், இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ரௌன் கலர் இப்போ புதுசாக வராங்க, அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எங்ககிட்ட. பாருங்கள், அவங்கள பார்த்து எப்படி கத்தின்னு இருக்குது பாருங்கள் டியூக்கு. பாருங்கள், இவங்க கூட என் வண்டி, எங்கே என் வண்டி சவுண்டு கேட்டால் போதும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு செம்ம அறிவுங்க. எவ்வளோ பெரிய வாளாக இருந்தால் கூட அழகாக ஜம்ப் பண்ணி போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டை. சில க்யூட்டாக பண்ணோம் அது கூட சில டைம். சோஃபி நாங்கள் வாக்கிங் கூட்டு போகும்போதெல்லாம் பின்னாடியே வரும் எங்கள் கூட. பாருங்கள், சும்மா இருக்குதா பார்த்தீங்களா சோஃபி, நாட்டி கேர்ள் சோஃபி. பாருங்கள் கலாட்டா பண்ணுது சொல்லிட்டு சரி வாக்கிங் கூட்டு போகலான்னு போனோம். பாருங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், எங்கேயோ நாங்கள் மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பாருங்கள், பனி அவ்வளோ மூடி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பனிமூட்டம். காலையில் 7 மணிக்கு இவ்வளோ பனி இருக்குது பாருங்கள். அப்படியே வாக்கிங் போகலான்ட்டு சோஃபியை வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். அழகாக இருந்துச்சு ரோடெல்லாம், பனியெல்லாம் மூடி அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் ஹாப்பினஸ் இல்லைங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. இந்த மாதிரி இவங்கள வாக்கிங் கூட்டு போகும்போது இவங்க நம்ம பின்னாடியே வராங்க. பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்கள், நம்ம கூடியே வரும். எல்லாருக்கும் ஹாப்பி போகி அண்ட் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த பொங்கல் வந்தாலே சின்ன வயசு ஞாபகம்லாம் வருங்க. அந்த மெமரிஸ்லாம் நம்மளுக்கு மறக்க முடியாதுல்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.